நமசிவாய. நாளை மிக 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 முக்கியமான நாள், 13/5/2020 ரொம்ப முக்கியமான நாள். அதாவது பார்த்தோம்னா எப்பவுமே ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து நம்ம கூடயே இருக்கும்போதே மிஸ் பண்ணிடுவோம். அதாவது தினசரி நமக்கு வந்து சூரியன் நம்மை தேடி வருகிறார், தினசரி வந்து நிலவு நம்மை தேடி வருகிறது. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து பார்த்தோம்னாக்க சூரிய பரிகார ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூரிய பரிகார ஸ்தலங்களுக்கு தேடி போவோம், அல்லது வந்து சந்திர பரிகார ஸ்தலங்கள்னு திங்களூர் இந்த மாதிரியான ஒவ்வொரு இடங்களுக்கு போவோம். அந்த மாதிரி நம்ம வீட்டு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரிகார ஸ்தலமா இருக்கட்டும், பெரிய கோயில்களா இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம வந்து ரெகுலரா போகாம நாம வேற ஒவ்வொரு இடத்துக்கு தேடி போவோம். அது மாதிரி வந்து பார்த்தோம்னா நமக்கு தினசரியே வந்து தேடி வரக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள் அப்படின்னு இருக்கு. அதாவது ஒவ்வொரு நாளிலுமே ஒரு சில முக்கியமான சந்தர்ப்பங்கள்ல நம்ம முடிக்கவே முடியாத ஒரு சில விஷயங்கள் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அந்த டைம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா முடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சாஸ்திரத்துல சொல்லப்பட்டுள்ள விஷயங்கள், நம்மளுடைய வேத மகரிஷிகள் சொல்லப்பட்ட விஷயங்கள். எல்லா விஷயங்களையுமே இந்த மாதிரி எவ்வளவோ ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் பார்த்தோம்னா அந்த ஒரு நாள்ல நம்ம குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை, ஒரு குறிப்பிட்ட ஒரு முகூர்த்தம் எல்லாமே சேர்ந்து அமையக்கூடிய ஒரு நேரத்தை இது பண்ணி நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டு அந்த விஷயத்தை நம்ம வந்து செய்துட்டோம்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பயனை தரக்கூடிய நாள். நாளைய நாள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப காம்பினேஷன் ரொம்ப அற்புதமா வருது. பாத்தீங்கன்னா புதன்கிழமை திருவோண விரதமா வருது, புதன்கிழமை சிரவண விரதம், அதே மாதிரி பார்த்தோம்னா சப்தமி சேர்ந்து இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம். மிக மிக முக்கியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு காமதேவனுடைய நாள். காமதேவன், காமதேவன்னா என்ன, அந்த காமம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தோம்னா அப்படியே நம்ம இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் போட்டு பாத்தீங்கன்னா லஸ்ட்னு வரும். ஸோ அது வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு சமதர் விஷயங்கள், சமதர் திங் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா வச்சுட்டு காமம் அப்படின்னா நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். காமம் என்றால் ஆசை அப்படின்னு அர்த்தம். காமதேவனுடைய நாள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடியது, காமதேவனை நம்ம வந்து வழிபடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கலாம். காமம் அப்படின்னாலே நம்ம வந்து அதீத ஆசைகள், நம்மளுக்கு இருக்கக்கூடிய எல்லாவித ஆசைகளும் விருப்பங்களும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான். வேற எந்த ஒரு விஷயமா நம்ம வந்து எடுத்துக்க வேண்டாம், அதை நம்ம வேற விஷயங்களுக்கு திருத்தி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்ப நாளைக்கு நம்ம என்ன செய்யணும், எந்த நேரங்களிலே செய்யணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். 8-9 நாளைக்கு. இன்னொரு விஷயம் வந்து இதுல முக்கியமான விஷயம் சொல்லணும்னா நாளைக்கு புதன்கிழமையும் சேருது. புதன் மகாவிஷ்ணுடைய நாள், புதன்கிழமை வந்து பார்த்தோம்னா திருவோணம் வருது, திருவோணம் மகாவிஷ்ணுடையது, அதே மாதிரி பார்த்தோம்னா சப்தமி சேர்கிறது. இது எல்லாமே வந்து ஒரு காம்பினேஷன். நான் இப்ப சொல்லக்கூடிய ஒரு முகூர்த்த வேலைங்கிறது 8-9 நிறைய பேர் வந்து நாளைக்கு புதன்கிழமை புதன் ஓரையில செய்ய சொல்லிட்டாங்கன்னு நினைச்சுப்பாங்க. நிறைய டைம்ல வந்து அந்த மாதிரியான ஹோரை சம்பந்தமா நம்ம கொடுத்துருக்கோம். ஆனா நாளைக்கு செய்யறதுன்னு வந்து பார்த்தோம்னா அந்த ஹோரை மட்டுமல்லாமல் லாப முகூர்த்தம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முகூர்த்தமும் அந்த டைம்ல இருக்கு. அப்ப நம்ம வந்து இந்த காமதேவனுடைய நாளிலே நாளை இந்த விஷயங்களை நம்ம செய்யும் போது பார்த்தோம்னா அந்த லாப முகூர்த்தத்துல நம்ம செய்யும் போது எல்லாவித நன்மைகளும் உண்டாகும். இதுக்கு உங்களுக்கு தேவையானது மகாவிஷ்ணுடைய படம் ஒன்று எடுத்துக்கோங்க. கரும்பெல்லாம் நம்ம வச்சு வழிபடலாம், ஆனா கரும்பெல்லாம் இப்ப கிடைக்காது. மகாவிஷ்ணுடைய ஒரு படத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். படத்தை வந்து நீங்க சாதாரணமா பூஜை ரூம்ல இருந்து இருக்கிறது அந்த பெருமாள், எந்த மகாவிஷ்ணுனா பெருமாளுடைய எந்த ரூபமாக இருந்தாலும் சரி, தாயாருன்றது இன்னும் ரொம்ப பெனிஃபிட். நம்ம வந்து அதை எடுத்து தனியா ஒரு இடத்துல வச்சுட்டு தனியா, அதாவது பூஜை ரூம்ல இருந்து கொஞ்சம் தனியா வச்சுக்கோங்க. பின்னால முட்டு கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வளம் வந்து பிரதிஷ்டம் செய்யறதுக்கு ரொம்ப ஒரு வசதியான விஷயமா இருக்கும். இந்த நேரத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி எந்த ஒரு பூஜைக்கு முன்னாலும் சிறிது மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சுக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் மஞ்சள் பிள்ளையார் என்ன செய்யணும் என்ன செய்யணும் கேட்க வேண்டாம். மஞ்சள் பிள்ளையார் நீங்க வந்து உங்களுடைய துளசி செடியில விட்டுலாம், துளசி செடி இல்லைனா வேற ஏதாவது செடியில விடலாம். அதுவும் முடியலன்னா நீங்க குளிக்கிறதுக்கு உங்கள் உடம்புலேயே தேர்த்து கொண்டு தண்ணீர் விட்டுக் கொள்ளலாம். நெக்ஸ்ட் டே அது மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம வந்து மஞ்சள் பிள்ளையார் செய்யலாம். மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். மகாவிஷ்ணுடைய படம் முன்னால கோலம் போட்டுக்கோங்க, தூபதீபங்கள்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே உட்காராதீங்க, ஏதாவது ஒரு மேட் போட்டுட்டு மேட்ல உட்காருங்க. நிவேதனத்திற்கு என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக பார்க்கும்போது திராட்சையில இருந்து செய்யலாம். ஆனா நான் திராட்சை சொல்லி நிறைய பேர் வந்து அதையே கடைபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. திராட்சைங்கிறது ஆல்டர்னேட் ஃபார் சக்கரை பொங்கல். ஆனா நீங்க ஆல்டர்னேட்டே நம்ம எப்பவுமே கொடுத்து கொண்டிருக்க கூடாது. சக்கரை பொங்கல் செய்ய முடிஞ்சவங்க தாராளமாக சக்கரை பொங்கல், கேசரி, புளியோதரை இதெல்லாமே செய்யலாம், ரொம்ப ஒரு விசேஷமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஸ்வீட் செய்து நம்ம வந்து வழிபடுது அப்படிங்கிறது காமதேவனுக்கு வந்து இன்னும் ஒரு விஷயம். நம்ம வந்து இப்ப வந்து மகாவிஷ்ணுவையும் வழிபட போகிறோம், காமதேவனையும் வந்து நம்ம வந்து வழிபட போறோம். சின்ன ஒரு பேப்பர் எடுத்துட்டு உங்களுடைய முக்கியமான ஆசைகள், ஒவ்வொரு வரியில அடங்கக்கூடிய ஆசைகளா இருக்கணும். ஒரு 3-5 ஆசைகளுக்குள்ள அப்படின்ற மாதிரி, ஆனா ஒவ்வொன்றுமே வந்து ஒரு வரியில ப்ரெசைஸா எழுதுங்க. ரொம்ப டீட்டெயிலா எழுதாம அந்த 5 ஆசைகளையும் எழுதி அதை வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா அந்த 5 ஆசைகள் பண்ற வரிசையாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அதை அப்படியே நீங்க வந்து அந்த படத்துக்கிட்ட வச்சிடலாம். பூ அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா துளசி ரொம்ப விசேஷம். நிறைய பூவால் அலங்காரம் பண்றது மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு இது. மல்லிப்பூ எல்லாம் போடும்போது நம்ம வந்து பார்த்தோம்னா காமதேவன் அப்படி, அப்புறம் இந்த காமதேவன் மோகினி இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒரு மகாவிஷ்ணுவுடைய ஒரு விஷயமாக தான் நம்ம வரும். சாரி,
அப்ப அந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயமாக வரும்போது நம்ம வந்து பார்க்கணும் எல்லாத்தையுமே மிங்கிள் பண்ணிக்கலாம் நிறைய விஷயங்களை மிங்கிள் பண்ணிக்கலாம் இப்ப கூட பார்த்தோம்னா ஒரு அன்பர் வந்து சொல்லியிருந்தாரு ட்ரெடிஷனல் விஷயத்தையும் லேட்டஸ்ட் விஷயத்தையும் மிங்கிள் பண்ணி நிறைய விஷயங்கள் கொடுக்குறீங்க நல்லா இருக்குன்னு அவர்களுக்கு நன்றி அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து அந்த மாதிரியான விஷயங்களாலதான் நம்ம வந்து இப்ப இருக்கக்கூடிய ஒரு கலிகாலத்திற்கு ஏற்புடைய விஷயங்களாக நம்மளால செய்ய முடியக்கூடிய ஒரு விஷயங்களாகவும் அதே சமயத்துல அதே அதாவது பழைய காலங்களிலே நம்மளுடைய மகரிஷிகளும் முன்னோர்களும் எந்த மாதிரியான ஒரு வழிமுறைகளை கடைபிடிச்சால் ஒரு பெனிஃபிட் பெரிய பெனிஃபிட் வருமோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் தான் வந்து லகு பூஜையாக அதாவது ஈஸியான ஒரு மெத்தடா நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு விஷயத்திலுமே அப்ப இந்த அஞ்சு டிசைர்ஸ் நீங்க எழுதி வச்சிருக்கீங்க இதெல்லாமே பண்ணியாச்சு கரெக்டா அந்த டைம்ல நீங்க உட்காந்துக்கோங்க தயவு செய்து 108 1008 கேட்காதீங்க கடவுளுக்கு செய்கிறோம் எவ்வளவு வேணா தாராளமாக நம்ம வந்து செய்யலாம் ஒரு பிரார்த்தனையாக செய்யறோம் நம்ம ஒரு ஆசைகள் நிறைவேறுவதற்காக செய்யறோம் எவ்வளவு வேணா நமக்கு வந்து செய்யலாம் நீங்க 108 செய்யலாம் 1008 செய்யலாம் அதுக்கு மேல இந்த 1 hour ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்கன்னா தாராளமாக பண்ணிக்கோங்க இரண்டு வித மந்திரங்கள் ரொம்ப எளிமையான மந்திரங்களாக நாம வந்து சொல்ல போகிறோம் எவ்வளவு எவ்வளவு வந்து நம்ம வந்து லகு பூஜைன்னு சொல்றதை வந்து இன்னும் நம்ம ரொம்ப கம்மி பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இந்த லாக்டவுன் டைம்னால இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் சொல்றது இப்போ வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்காங்கிற டைம்ல உங்களுக்கு பூ கண்டிப்பான முறையில கிடைக்கும் மல்லிப்பூ போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது மல்லிப்பூ கிடைச்சதுன்னா மல்லிப்பூ வாங்கிக்கோங்க மல்லிப்பூவே உங்களுக்கு உதிரியாக கிடைச்சதுனாலும் அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் இதே நீங்கள் மகாவிஷ்ணுவு தாயார் இருந்ததுனா ரெண்டு பேருக்குமே நீங்கள் வந்து சூட்டி விடுங்கள் பன்னீர் ரோஜா இருந்ததுன்னா பன்னீர் ரோஜா இன்னொரு பெனிஃபிட்டா இருக்கும் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரமானது டிஸ்கிரிப்ஷன்ல வரும் ரெண்டு மந்திரமே டிஸ்கிரிப்ஷன்ல தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் வரும் ரெண்டு முகூர்த்த வேலைகள் இருக்கிறது இப்ப நான் ஒரு முகூர்த்த வேலை சொல்லிவிட்டேன் இந்த டைம்ல முடியாதவங்க காலையிலேயே செய்யலாம் காலையில செய்ய வேண்டிய ஒரு முகூர்த்த நேரமும் லாப முகூர்த்தம் மிகுந்த லாபத்தை தரக்கூடிய முகூர்த்தமா இருக்கும் இல்ல என்னால ரெண்டு வேலை செய்யறேன் இந்த ரெண்டு மந்திரத்தையும் ரெண்டு டைம்ல பிரிச்சு செய்யறேன் இல்ல ரெண்டு மந்திரத்தையுமே நான் ரெண்டு வேலையுமே செய்யறேன்ற மாதிரியான ஒரு ஆர்வம் உள்ளவர்கள் பக்தி உள்ளவர்கள் தாராளமாக இரண்டு நேரத்திலும் செஞ்சானா ஒரு விஷயம் நடப்பதற்கு பதிலாக இந்த அஞ்சு விஷயம் சொல்லிருக்கீங்களா அந்த அஞ்சு விஷயத்துல வந்து ஏதாவது ஒண்ணு ஒன்னா சரியாகும் அப்படின்றது இல்லாம எல்லா விஷயங்களுமே உடனடியாக சரியாகும் இந்த திசையை செய்து வச்சுட்டு இந்த மந்திரத்தை முதல்ல நீங்க வந்து சொல்லிடுங்க ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய பொதுவா மந்திர கட்டு போட்டுக்கோங்கன்னு சொல்லுவேன் ஒவ்வொரு மந்திரம் சொல்லும் போதும் ஓம் நமோ பகவதே வாசுதேவா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக ஓம் 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 என்று மந்திர கட்டு போட்டுக்கொள்ளுங்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் ஏன் மந்திர கட்டு போடுறோம்னா அந்த மந்திர கட்டு அது நமக்குள்ளேயே இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக அடுத்ததாக ஓம் காமதேவாய நமக ஓம் இது வந்து 108 1008 முடிஞ்ச உடனே அடுத்தது ஓம் காமதேவாய நமக ஓம் அப்படின்னு நன்றாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் உங்க ஃபேமிலியில எல்லாரும் இருக்க மாதிரியான ஒரு விஷயமாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் எல்லா விஷயங்களும் உங்களுடைய டிசைர்ஸ் எல்லாத்தையும் சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அந்த பேப்பர் அப்படியே எடுத்துட்டு அடுத்த நாள் நீங்க அதாவது இந்த முடிஞ்சாச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் இது அப்படி அப்படியே வச்சு நீங்க வந்து பிரதர்ஷனம் எல்லாம் முடிஞ்ச உடனே பிரதர்ஷனம் வாங்க முதல்ல பிரதர்ஷனம் வந்து பிரதர்ஷனம் இந்த சென்ஸ் கடவுளை சுத்தி வருவது அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன் ஒரு 11 முறை சுத்தி வந்துவிட்டு நன்றாக சாஷ்டாங்க நமஸ்காரம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நிவேதனம் மந்திரங்கள் தமிழ் ஆங்கிலத்தில் இரண்டுமே போடப்படும் அதனால முதல்ல டிஸ்கிரிப்ஷன் பார்க்காம கேள்விகள் கேட்காதீர்கள் செய்து பயனடைங்கள் இந்த விஷயத்தை வந்து நீங்க பலருக்கும் சொல்லி அவங்களையும் பலனைய வச்சீங்கன்னா அவங்களோட செய்யக்கூடிய ஒரு பூஜை எப்பவுமே வந்து ஒருத்தருக்கு ஒரு பூஜை முறையை சொல்லி கொடுத்து அந்த பூஜை செய்யும் பொழுது கண்டிப்பான முறையில் ஒரு பூஜை வாங்கி செய்ய சொல்றீங்க அல்லது வந்து ஏதாவது ஒரு கஷ்டமா இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு விக்கிரகம் மாதிரி ஒரு மகாலட்சுமி விக்கிரமோ குபேர விக்கிரமோ இந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு அப்ப அவங்க பூஜை செய்ய செய்ய அதோட பவர் வந்து கண்டிப்பான முறையில் 1% உங்களுக்கும் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ வந்து ஏற்கனவே போட்டு
போட்டிருக்கோம். சோ அதனால பகிர்வதற்கு மறக்காதீர்கள். பகிர்றதுக்கு சில பேர் தெரியலன்னு சொல்லி போன் பண்ணி கேட்கறாங்க, பகிர சொல்லியிருக்காங்க எப்படி பகிர்றதுன்னு எனக்கு தெரியலன்னு. யூடியூப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேர் பட்டன் இருக்கும், அந்த ஷேர் பட்டன்ல கிளிக் பண்ணுங்க. பேஸ்புக்ல பாக்குறவங்களும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி தர வேண்டிய அவசியமே கிடையாது. யூடியூப்ல போட்டிருக்கிறவங்க அந்த ஷேர் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா கீழே வரிசையா வரும், அதுல வந்து வாட்ஸ்அப் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்ல வந்துடும், உங்களுடைய ஆர்டினரி உங்களுடைய நார்மலா இருக்கக்கூடிய உங்களுடைய வாட்ஸ்அப்ல வந்துடும். அந்த வாட்ஸ்அப்ல இருந்து நீங்க எவ்வளவு நபர்களுக்கு வேண்டுமானாலும் அதை பகிரலாம். அதுலயே வந்து வேற ஆப்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இருக்கும், ஒவ்வொரு ஆப் ஓடுது, அதுல எல்லாம் உங்களுக்கு பகிர தெரிஞ்சதுன்னா அதுவும் நீங்க பகிரலாம். செய்து பயனடைங்கள். முக்கியமான நாள், விட்டு விடாதீர்கள். நமஸ்கார்.